முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் நிதி ஆயோக் டெல்லியில் நடைபெற இருக்கின்ற நிதி ஆயோக்கினுடைய கூட்டத்தை புறக்கணிப்பேன் என்று சொல்லியிருப்பது ஜனநாயகத்திற்கு விரோதமான செயலாகும். இது ஒரு கூட்டாட்சி தத்துவத்திற்கு விரோதமான செயலாகும். இவங்க கூட்டாட்சி பெடரலிசம் பத்தி பேசுற ஸ்டாலின் அவர்கள் இந்த நிதியோய போன்ற ஒரு பிளாட்ஃபார்ம், இங்கு அனைத்து மாநில முதல்வர்களும் கலந்து கொள்ளுகின்ற ஒரு ஃபோரம். அந்த ஃபோரம்ல அவர் வந்து தன்னுடைய கருத்துக்களை வைக்காமல் இருப்பது தமிழக அரசு தமிழ் மக்களுக்கு செய்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகம், மிகப்பெரிய ஒரு அநீதி. தமிழ்நாட்டிற்கு தமிழ் மக்களுக்கு இவர் பெரிய செய்கின்ற ஒரு மிகப்பெரிய துரோகமாக தமிழ் மக்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறார்கள். பெடரல பத்தி வாய்க்கிலே பேசுற திரு ஸ்டாலின் அவர்கள் ஏன் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு வந்து தன்னுடைய கருத்துக்களை எடுத்து சொல்லணும்? அதை விட்டுவிட்டு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய பர்சனல் அஜெண்டா, இந்தி கூட்டணி எப்பயுமே அவங்களுடைய பர்சனல் அஜெண்டாவை திணிக்கிற இந்தி கூட்டணியாக இருக்கிறது. அவங்க பர்சனல் அஜெண்டாவை இது திணிக்கிறத விட்டுவிட்டு இது போல உள்ள ஒரு மிக முக்கியமான போரம்ல அவர் வந்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்வதன் மூலம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கும். அதை தவிர்த்து அதை விட்டுவிட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்ப விடுத்தது தமிழ் மக்களுக்கு செய்துகின்ற ஒரு மிகப்பெரிய துரோகமாகும். தமிழ்நாடு மக்கள் அவருக்காக வாக்களித்தார்கள், தமிழ்நாடு மக்கள் அவருக்காக ஓட்டு போட்டாங்க. ஒரு ஜனநாயகத்தை காக்க வேண்டிய கடமையில் இருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு ஜனநாயகத்தை தவறி, ஜனநாயக பாதையை விட்டு தவறி போயிருக்கிறார். ஏன்னா இங்க வந்து ஒரு பெடரலிசம் பத்தி பேசுகின்ற ஸ்டாலின் இங்க வந்து தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்க வேண்டும். தன்னுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன தேவைகள் என்றது பல பேர் இப்ப ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் 2040 அதாவது விக்சித் பாரத் 2040 அதுக்கு நடந்த கூட்டத்தில் கூட ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. அதனால் ஸ்டாலின் அவர்கள் இந்த புறக்கணிப்பு என்பதை விட்டுவிட்டு இந்த கூட்டங்களை பயன்படுத்தி கொண்டு தமிழ்நாட்டிற்கு வளர்ச்சிக்கு தமிழ் மக்களினுடைய நன்மைக்காக அவர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இந்த கூட்டத்தில் அவர் கலந்து கொள்ளாதது தமிழ் மக்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய ஒரு துரோகம். I am strongly condemning this. This is the habit of Indy Alliance. They are not participating like such a big forum, like a federal forum, federal structural forum in Nidhi Aayog. If Stalin is not coming here, if he is not coming and attending, how he will give the justice to the Tamil people? Stalin is always speak about federalism, democracy, but he mouth only is speaking. But today he announced that I am not going to attend the new meeting. So this is the, he is doing damage, and he is doing damage for the Tamil people and Tamil Nadu. The Stalin has to be come forward, and he has to be attend like this meeting, and he has to take up the issues whatever for the development of Tamil Nadu or the concerned state's development. The Stalin is killing the democracy. The people are voted to the Stalin for the development of Tamil Nadu, but Stalin is today he told that I am going to boycott the Nidhi Aayog meeting. It is condemnable. It is a very big, it is a condemnable.